அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய தமிழ் மன்றங்கள் பல்வேறு பள்ளிகளில் அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. செயல்படுத்துறாங்களா? ஆமாம், சரி சொல்லுங்கள். அப்படி செயல்படுத்தக்கூடிய அரசு அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மன்றங்களுக்கு வந்து முத்தமிழறிஞர் கலைஞருடைய பெயரை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? தமிழுக்காக வந்து இப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லி அவ்வளோ பேர் ஆற்றாத தோன்றது கலைஞர் புதுசாக வந்து ஆட்டிட்டார். அப்படித்தானே? இப்போ எனக்கு என்னன்னாக்கா, அரசு பள்ளிகளில் இப்படி ஒரு மன்றத்தை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? என் பிள்ளைகள் ஏன் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்? என் தாத்தன் பாட்டியோட வரலாறு என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறான்னு ரைட்டு. நீங்கள் என்ன பெருசாக கிளிஸ்டிங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எதுக்கு அண்ணாவை பற்றியும் கலைஞரை பற்றியும் இவங்க படிக்கணும், பெரியாரை பற்றி படிக்கணும்? இவங்க இந்த சித்தாந்தம் சொன்னாங்க, அப்போ பெரியார் சொன்ன எல்லாத்தையும் அங்கே சொல்லிக் கொடுத்தீங்கன்னு கேட்குறேன். அப்போ பெரியார் திமுக வந்து பொன்னாடி கூடி கொடுப்பான்னு சொன்னது கேட்பீங்களா? இல்லை அண்ணா வந்து நான் வந்து அவள் படிதாண்டா பத்தினியும் இல்லை, நான் முழி முற்றும் துறந்து முனிவரும் இல்லைன்னு அவர் சொன்னது எல்லாமே இதெல்லாமே சொல்லிக் கொடுக்க போறீங்களான்னு நான் கேட்குறேன். தமிழ் சார்ந்த விஷயங்களுக்கு இலக்கியம் எழுதியிருக்கிறாரு. அப்போ கலைஞர் எழுதின புத்தகத்தின் பேரை சொல்கிறேன், இதையும் சேர்த்து வைப்பீங்களா? கலைஞர் நூலகம்லாம் நிறைய திறந்திருக்கீங்க, ஸ்கூலில் வந்து அவர் இதுதான் செய்யுங்க. அவர் எழுதின புத்தகத்தின் பேர் சொல்கிறேன் பாருங்க, வான்கோழி, வெள்ளிக்கிழமை, வாலிப விருந்து, நச்சுக்கிண்ணம். எப்படி இருக்கு பேர் நச்சுருக்கா? அவ்வளவும் செக்ஸ் புக் கதை. நீ எந்த அளவுக்கு நீ திங்க் பண்ண வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாள் முதல்வர் அவருடைய பேரில் ஒரு நினைவாக வந்து வைக்கிறாங்க அப்படின்னு தானே? எதுக்கு வைக்கிறாங்க? கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு ஜெயலலிதா அவருடைய பேர் வச்சிருக்காங்க, சென்ட்ரலுக்கு எம்ஜிஆர் அவருடைய பேர் வச்சிருக்காங்க, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு அடையாளங்களாக ஒவ்வொருத்தவங்களுடைய பேர் வந்து வச்சிருப்போம். ராஜீவ்காந்தி மருத்துவமனை ராஜீவ்காந்தி அவருடைய நினைவாக வச்சிருக்காங்க. வந்து போயிட்டு இருக்கா அதை நினைவாக வைக்கிறது அது தவறு கிடையாது. இல்ல டாஸ்மார்க் வைங்க உங்க பேரை. பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இந்த மாதிரி கூட போய் வாங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடிய இடத்துல புத்தகங்களுடைய நீங்கள் தொகுப்பு வச்சு வெண்டிங் மிஷினில் இலவசமாக வந்து ஒரு 5 ரூபா போட்டு புத்தகம் எடுத்து படிக்கிற மாதிரி வச்சிங்களா? ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்கேயாவது வச்சிங்களா? கிடையாது. ஆனால் வெண்டிங் மிஷினில் சரக்கு எடுக்கிற மாதிரி வச்சிங்களா? இதுதான் திராவிடம். திராவிடம் வெண்டிங் மிஷினில் சரக்கு எடுத்து மாலில் இருந்த அது ஒரு இது, அது ஏற்கனவே முன்னாடியிலேருந்து இருக்குது அப்படின்றாங்க. திமுக வந்த காலத்துலேருந்து அது இருக்க தான் செய்யுது. சரக்கு இது பண்ணுறது நான் கேட்குறது அதிமுக காலத்துலேயும் இருந்துருக்கு. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மளை இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உள்ள இப்போது அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய தமிழ் மன்றங்கள், அதாவது அரசு பள்ளிகள்லாம் பல்வேறு பள்ளிகளில் அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. செயல்படுத்துகிறாங்களா? ஆமாம், சரி சொல்லுங்கள். சில பள்ளிகளில் செயல்படுத்துகிறாங்க, முழுமையாக இல்லை. ஆனால் அப்படி செயல்படுத்தக்கூடிய அரசு அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மன்றங்களுக்கு வந்து முத்தமிழறிஞர் கலைஞருடைய பெயரை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? அரசு பள்ளிகளில் கருணாநிதி தமிழ் மன்றம் எதுக்கு வைக்கிறாங்க? இதை என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். தமிழுக்காக கலைஞர் அவர்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. பல்வேறு முன்னேற்றங்களுக்கு அவர் தமிழ் சார்ந்த விஷயங்களுக்கு இலக்கியம் எழுதியிருக்கிறாரு. தமிழுக்காக வந்து இப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லி அவ்வளோ பேர் ஆற்றாத தோன்றதை கலைஞர் புதுசாக வந்து ஆடிட்டார். அப்படித்தானே? ஏங்க, வரலாற்றில் இவ்வளோ தமிழுக்காக பாடுபட்ட நபர்கள் செய்யாது, அவரும் ஒரு பங்கு இருக்கு. அவருக்கு ஒரு பங்கு தானே இருக்கு, எதுக்கு ஒட்டுமொத்த பேர் அவர் பேரில் வைக்கிறேன்? என்னுடைய பிள்ளைகள் மாணவ செல்வங்கள் எதுக்கு கலைஞரை பற்றி படிக்கணும், கலைஞரை பற்றி தெரிஞ்சுக்கணும்? அப்போ கலைஞர் வந்து தமிழுக்காக தொண்டு எழுதியிருக்காரு, அவர் வந்து நிறையா வந்து உரைகள் எழுதியிருக்கிறாரு, நிறையா புத்தகம் எழுதியிருக்கிறாருனாக்கா அப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கலைஞர் எழுதின புத்தகத்தை நீங்கள் படிக்க சொல்லுவீங்களா? படிக்க வைப்பீங்களா? வரலாறு தெரிஞ்சுக்க. அப்போ கலைஞர் எழுதின புத்தகத்தின் பேரை சொல்கிறேன், இதையும் சேர்த்து வைப்பீங்களா? கலைஞர் நூலகம்லாம் நிறைய திறந்திருக்கீங்க, ஸ்கூலில் வந்து அவர் இதுதான் செய்வீங்க. அவர் எழுதின புத்தகத்தின் பேர் சொல்கிறேன் பாருங்கள், வான்கோழி, வெள்ளிக்கிழமை, வாலிப விருந்து, நச்சுக்கிண்ணம். எப்படி இருக்குது பேர் நச்சுருக்கா? அவ்வளவும் செக்ஸ் புக் கதை. நீங்கள் இது வேணாம், நான் போய் சொல்ல, நீங்கள் நெட்லேயே போட்டு பாருங்கள். மக்கள் நம்ம சொன்னதுக்கப்புறம் போட்டு பார்ப்பாங்க, பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையாக எழுதியிருப்பார். அப்போது இப்படி தான் கலைஞர் வந்து தமிழில் தொண்டாற்றினான்னு சொல்லி இதுக்காக வந்து நீங்கள் மாணவர்கள்ட்ட வந்து இது கற்பிக்க போகிறீங்களா? அப்போ வந்து அவன் என்ன செய்வான்? வரலாறு தெரிஞ்சதுக்காக கலைஞர் மன்றம் நஷ்டமேன்ட்டு அவரை பற்றின குறிப்பு எழுதுறோம். மாணவர்களுக்கு இப்போலாம் கூகுளில் போகிறோம், எல்லா கையிலும் மொபைல் இருக்குது பசங்க கையில். ஏன்னா நீங்கள் கொரோனா பீரியடில் ஆன்லைனில் பசங்களுக்கு மொபைல் கொடுத்து பழகிட்டீங்க, அவன் தெரிஞ்சுக்கிட்டான் எல்லாத்தையும். கலைஞர் எழுதிய புத்தகம்னு போட்டாக்கா இது வரும். மாணவ செல்வ பிள்ளைங்களும் வந்து இதை வந்து வாலிப விருந்துன்னு சொல்லி உட்காந்து படிக்கணுமான்னு நான் கேட்குறேன். நச்சுக்கணும்னு படிக்கணுமான்னு இருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட இல்லை, கிட்டத்தட்ட அப்படியே செக்ஸ் புக்கோடைய கதைகளை தான், அப்படியே செக்ஸ் தான். நீங்கள் சொல்கிறது மாதிரி அது மாதிரியான ஒரு சில புத்தகங்கள் இருந்தாலும் கூட அதை மட்டுமா எடுத்துக்க போகிறாங்க? இன்றைக்கி நல்ல விஷயங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, தமிழ் நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, அந்த கோணத்தில் தானே நம்ம பார்க்க முடியாது. தமிழுக்காக நிறைய உரையெல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன உரை போட்டான்றதெல்லாம் நம்ம அதை பற்றிலாம் கேட்கல. நான் என்ன கேட்குறேன்,
உள்ளபடியே என் மாணவ செல்வங்கள் ஏன் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். இப்போது இது மட்டும் இல்லை, உயர்கல்வியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிஏ தமிழ் லிட்ரேச்சரோ இல்லாதுமே தமிழ் படிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து இப்போ சிலபஸ் எப்படி மாற்றி வச்சுருக்காங்க. நான் ப்ரொஃபஸர்கிட்ட பேசினேன், அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார், பெரியார் அண்ணா கலைஞர் இவங்களுடைய வரலாற்றை தான் வச்சு இப்போ மாணவர்கள் சொல்லித்தர சொல்கிறாங்க. உயர்கல்வியில சிலபஸ்ல இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கீங்க. முழுக்க திராவிட சித்தாந்தம், திராவிட தலைவர்களுடைய பெயரை வச்சு இதுதான் சிலபஸா கொடுத்து எங்களை வந்து சொல்லிக் கொடுக்க சொல்றாங்க. அப்போ அப்போ வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன, என் பிள்ளைங்க எதுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், எதை தெரிஞ்சுக்கணும், அறிவு சார்ந்து அறிவியல் சார்ந்து பொது நூலகம் இருக்கு, பொதுவான எல்லா இயற்கை சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அல்லது கல்வியில எது எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோம் அது சார்ந்து படிக்கலாம். எதுக்கு அண்ணாவை பற்றியும் கலைஞரை பற்றியும் இவங்க படிக்கணும், பெரியாரை பற்றி படிக்கணும், இவங்க இந்த சித்தாந்தம் சொன்னாங்க, அப்போ பெரியார் சொன்ன எல்லாத்தையும் அங்கே சொல்லி கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். அப்போ பெரியார் திமுக வந்து பொன்னாடி கூடி கொடுப்பான்னு சொன்னது கேட்பீங்களா, இல்லை அண்ணா வந்து நான் வந்து அவ படிதாண்டா பத்தினியும் இல்லை, நான் முழி முற்றும் துறைந்த முனிவரும் இல்லைன்னு அவர் சொன்னதெல்லாம் இதெல்லாமே சொல்லிக் கொடுக்க போறீங்களான்னு நான் கேட்குறேன். அப்போ கலைஞர் வந்து என்னென்ன செஞ்சாரு, எப்படி தொண்டாற்றினாரு, என்னென்ன செஞ்சாரு, அவருக்கு எத்தனை வீடு இருந்துச்சு, எத்தனை வாசல் இருந்துச்சு, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போறீங்களா? இது தேவையா என் மாணவ பிள்ளைகளுக்கு? நான் காசு கட்டி படிக்க வைக்கிறது அறிவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கா, இல்லை வந்து உங்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கா? இப்போ இதோட நிப்பாட்டினீங்களா, ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க. இங்கே பாருங்கள், கலைஞர் ஜல்லிக்கட்டு மதுரைக்கு அந்த பெரிய ஸ்டேடியம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க, அதுக்கு என்ன பேர், கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம். என்ன இது, ஜல்லிக்கட்டுக்கும் கலைஞருக்கும் என்ன சம்பந்தம், அவர் காலை அடைக்கிருக்காரா, அவர் காலை அடைக்கிருக்காரா, பசு அடைக்கிருக்காரா? முன்னாள் முதல்வர் அப்படிங்கிறதுனால அவங்க அவங்களுடைய பேரில் ஒரு நினைவாக வைக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய பேரை ரயில் நிலையத்துக்கு வச்சாங்கல்ல, அது மாதிரி வச்சிருந்தாங்க. இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, என்ன பேர், எம்ஜிஆர் பேரில் இருக்கு. அதே மாதிரி ஒரு கலைஞர் பேரில் எத்தனையோ வச்சிருக்கீங்கல்ல, கலைஞர் நூற்றாண்டு மண்டபம், கலைஞர் புத்தகம், கலைஞர் நூலகம், எதோ வச்சிருக்கீங்களா, அதுக்கெல்லாம் வச்சிங்க சரிடா, எதுக்கு ஜல்லிக்கட்டு இடத்துல கொண்டு போய் நீங்கள் வந்து இந்த வைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டுனா காலை அவர் அடைக்கியிருக்காரா, இல்லை வீரம் சார்ந்த விஷயம் ஏதாவது செஞ்சுருக்கிறாரா? அந்த மாதிரி இப்போது நம்ம தமிழர்கள் வந்து மரபு சார்ந்து நீங்கள் ஆரம்பத்துன்னு பாருங்கள், வீரத்துக்கு நம்ம குறைச்சல் கிடையாது. இங்கே தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இளவட்ட கல்லாம் இருந்துச்சு, இளவட்ட கல்லை வந்து நீங்கள் சொல்லுங்கள் கிலோ, யார் தூக்கணும் முன்னாடி, ஒரு காலம் பாருங்க எப்படி வரலாறு மாறி போச்சுன்னு, கல்யாணம் முடிக்கணும் ஆசை இருந்துச்சுன்னா முதல்ல தூக்கணுமா? அப்ப உடல் ரீதியான தகுதியை வந்து அவன் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு வந்து அவன் முடி வளர்த்துக்கிட்டான். இன்னைக்கு இளவட்ட கல்லுன்னா யாருக்குமே தெரியாது, யார் தூக்குவா? வெறும் ஜிம்முக்கு மட்டும் போய் எக்ஸசைஸாக பண்ணிட்டுருக்கான் பாருங்கள், அவன் மட்டும் தான் தூக்குவான், கரெக்டுங்களா? அப்போது இவ்வளோ விஷயத்தை மாற்றி வச்சிட்டிங்களா? அதுபோல் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து காலையை அடக்கின ஒரு வீரனுடைய இதோ, அல்லது வந்து நீங்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் இது போல் வந்து வீரம் சார்ந்த ஒரு மனிதனுடைய பெயரை வைத்து அங்கே அவருடைய சிலையை வைத்திருந்தீங்கன்னாக்கா, அவனுக்கு ஜல்லிக்கட்டுக்கு காலை அடக்க வரும்போது மேற்கொண்டதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு வீரம் வரும். நீங்கள் கலைஞர் பேரை வச்சிருக்கிறீங்க, டக்குன்னு அவனுக்கு வந்து வாலிப விருந்து புக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அவன் காலை அடக்கவனா வீட்டுக்கு போவானா, எங்கே போவான் சொல்லுங்க? ஒரு வீரம் சார்ந்து களத்தில் இறங்குற இந்த அளவுக்கு நீங்க திங்க் பண்ண வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். முன்னாள் முதல்வர் அவருக்கு அவருடைய பேர்ல ஒரு நினைவாக வந்து வைக்கிறாங்க அப்படின்னு எதுக்கு வைக்கிறாங்க? கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு ஜெயலலிதா அவருடைய பேர் வச்சிருக்காங்க, சென்ட்ரலுக்கு எம்ஜிஆர் அவருடைய பேர் வச்சிருக்காங்க, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு அடையாளங்களாக ஒவ்வொருத்தவங்களுடைய பேர் வந்து வச்சிருப்போம். ராஜீவ்காந்தி மருத்துவமனை ராஜீவ்காந்தி அவருடைய நினைவாக வச்சிருக்காங்க. வந்து போயிட்டு இருக்க நினைவாக வைக்கிறது அது தவறு கிடையாது இல்ல? அப்ப டாஸ்மார்க் வைங்க, உங்க பேரை மக்கள் இன்னும் அதிகமா வந்துட்டு போற இடம் அதான் பேசாம டாஸ்மார்க், கலைஞர் டாஸ்மார்க் ஏன் பேர் வைக்க வேண்டியதானே வைக்கலாம்ல, ஏன் அதுக்கு வைக்காம, ஏன்டா வீரம் சார்ந்த கலைஞர் காலை இறக்குனாரா பசு இறக்குனாரா? இல்லை நீங்க இது சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் லாஜிக்கே கிடையாது. லாஜிக்கே எனக்கு கிடையாது தான், அதான் சொல்றேன். லாஜிக் இல்லாமல் ஏன்டா கொண்டு போய் பேர் வைக்கிறீங்க? நான் கேட்குறேன், காலை அடக்கிற இடத்துல கலைஞருக்கு என்ன வேலை? இது இது எல்லா மக்களுக்கும் புரியும், அங்கே அவருக்கு என்ன வேலை, ஏன் வைக்கிறீங்க? ரெண்டாவது, முத்தமிழ் தேர், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, கிளாம்பாக்கம், கலைஞர் பேருந்து நிலையம், இப்போ இதுக்கெல்லாம் வச்சிங்கன்னு நம்ம பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சுட்டு போய் என்னமோ பொண்ணு, அவர் வாழ்க்கை பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பிச்சுன்றாங்க, ட்ரெயினில் ஆரம்பிச்சுன்றாங்க, சரி அதுக்காக கூட நீ வச்சிருப்பேன், மஞ்சள் போய் எடுத்துகிட்டு வந்தார், டிக்கெட் வாங்காமல் வந்தார்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடிய இடத்துல அவர் பேர் வைக்கிறீங்க, இது என்ன மாதிரி போக்கு? சரி ஓகே, நீங்கள் இது சொல்கிறீங்கல்ல, சரி கலைஞர் இவ்வளோ செஞ்சார், இவ்வளோ செஞ்சதுக்காக பேர் வைக்கிறோன்னு. இதே போல் ஸ்டாலினுக்கு என்ன பேர் வைப்பீங்க? நாளைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு வரலாற்றில் வந்து முதல்வர், அவர் வந்து என்ன தொண்டாட்டினார், அவர் பேர் வைக்கணும்னா என்ன சாதிச்சிருக்காரு ஸ்டாலின் இது வரைக்கும் சொல்லிட்டு எதுக்காவது பேர் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க பார்ப்போம். கலைஞர் தமிழுக்கு இவ்வளோ செஞ்சார், இல்லை அவர் புள்ள தானே, நீ தமிழுக்கு செஞ்சியோன்னு யார் யாருக்கு செஞ்சியோ அதை விட்டுருங்க. இப்போ ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி நாளைக்கு வந்து என்னன்னு சொல்லி அவருக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேர் வைக்கணும், ஸ்டாலின் பேர் இந்த துறையில் ஸ்டாலின் சாதிச்சாருன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும்? இப்போ 2.5 வருஷம் தான் ஆகுது, அவர் முதல்வராகி 2.5 வருஷம் தான் ஆகுது. முதல்வர் ஆகி 2.5 வருஷம் கிடையாது, அரசியல் வாழ்க்கைக்கு வந்து நான் வந்து பொது வாழ்க்கையிலேயே இருந்த மீசாவில் பூத்த மலர் மலர் நீங்கள் இல்லை, நீங்கள் மீசாவில் பூத்த மலராக எதில் பூத்த மலர்லாம் எங்களுக்கு தெரியும். அப்போ என்னன்னு சொல்லுவீங்க நாளைக்கு, அதுக்கு செலவு வைப்பீங்களா?
அப்படி பேர் வைப்பீங்களா? ஸ்டாலின் இது வரைக்கும் வரலாற்றில் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு நடத்தினாரு, அவருக்கு பேர் வைக்கலான்னு என்ன வைப்பீங்க சொல்லுங்க, நீங்க அதை சொல்ல சொல்லுங்க. வைக்க முடியுமா? இவர் ஸ்டாலின் கொஞ்சமும் கூச்சமில்லாமல் என்ன தெரியுமா பேசுறாரு, மோடி வந்திருக்கப்ப இது தமிழ்நாடு உயர்கல்வியின் பூங்காவாக தமிழ்நாடு திகழ்கிறதுன்னு பேசியிருக்காரு, கரெக்டுங்களா? அப்போ உயர்கல்வியின் பூங்காவாக தமிழ்நாடு திகழ்கிறது, அதுல எல்லாம் அந்த பூங்காவில் உட்காந்து எல்லாரும் டெட்ராபேக் நாங்கள் அறிமுகப்படுத்துறோம் கொண்டு போய் குடின்னு சொல்ல வர அதானே, அந்த பூங்காவில் உட்காந்து டெட்ராபேக் தானே ஏற்பாடு பண்றீங்க குடிக்கிறதுக்கு. இது வரைக்கும் மக்களோட நீங்க சொல்லுங்களேன், மது என்பது காலங்காலமாக இருக்குது. எப்படி வந்து ஆரம்ப காலத்துலேருந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்துலன்னு தமிழில் சொல்கிறோமோ அதே போல் வந்து மதுன்றது ஆரம்ப காலத்துலேருந்து பாரம்பரியமாக எல்லாமே செஞ்சுட்டு வந்தான், குடித்தான், நல்லபடியாக போயிட்டு இருந்தானுங்க, நாசமாக போனானுங்க அடுத்த கதை. ஆனால் எவனாவது இத்தனை ஆண்டு காலத்தில் எந்த அரசாங்கமாவது டெட்ரா பேக்கில் மதுவை கொண்டு வரணும்னு நினச்சாங்களா? எப்படி கொண்டு போய் எளிமையாக சேர்க்குறாங்க பாருங்கள். அப்போ ஈஸியாக காலுக்கு காலேஜுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது, பஸ்ஸில் போகிறவங்க எல்லாரும் டெட்ரா பேக்கை வாங்கி வச்சுக்க ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கிட்டே போகணும்னு சொல்லி மதுவை ஒழிப்பதற்கு ஒரு அமைச்சராக, மதுவை ஊக்குவிப்பதற்கு ஒரு அமைச்சராக இப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? எல்லாருக்கும் வந்து டெட்ராபேக்கில் கொடுக்குறீங்க. இப்போ தமிழ்நாடே வந்து உயர்கல்வியில் பூங்கா பூங்கான்னு சொல்கிற பூங்காவில் உட்காந்து இதுதான் செய்ய முடியும், அடுத்து வேறு என்ன செய்ய முடியும்? நீ படிக்க வச்சா குடிக்க வைக்கிறியா? ஏன் இந்த அறிவு உங்களுக்கு இல்லை? அப்போ இந்த அறிவு இல்லாத இந்த நபரை வச்சுக்கொண்டு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள், சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லுவீங்க நல்லா திமுக பற்றி ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் இந்த விவகாரத்துல எல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே டெட்ராபேக்கு வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்கன்ற ஒரு விமர்சனம் எழுந்தபோதே வந்து இது தொடர்பாக நம்ம பல்வேறு நேர்காணல் எடுத்துருக்குறோம், பேசியிருக்கிறோம். இது வந்து கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறத மக்கள் கேட்டாங்களா சார், பொங்கலுக்கு வந்து மேற்கொண்டு 500 டாஸ்மார்க் அடைப்பீங்களா? பயங்கர ஷாக்கானார் பார்த்தீங்களா? என்னதே அப்படிலாம் கேட்காதீங்க, ஏதோ பொங்கலுக்கு வந்து பொங்கல் போடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா வெள்ளம் போடுவீங்களான்னு கேளுங்க கேளுங்கன்றாரு. அப்போ நீ இப்போ என்ன மாதிரியான நோக்கத்தில் இருக்கிறான்றது கிளீனாக தெரியுது நமக்கு. அப்போ குடிக்க வைக்கிறதானே ஒரு நோக்கம். நீங்கள் கலைஞர் இவ்வளோ உணவகம் திறந்தாரு, இவ்வளோ வந்து நூலகம் திறந்தாருன்ற, அப்போ எல்லா இடத்துலையும் நூலகத்தை வச்சிருக்கேனே. பஸ் ஸ்டாண்டு மக்கள் கூடக்கூடிய இடம், பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இந்த மாதிரி கூட போய் வாங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடிய இடத்துல புத்தகங்களுடைய நீங்கள் தொகுப்பு வச்சு வெண்டிங் மிஷினில் இலவசமாக வந்து ஒரு 5 ரூபா போட்டு புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி வச்சிங்களா? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்கேயாவது வச்சிங்களா? கிடையாது இல்லை. ஆனால் வெண்டிங் மிஷினில் சரக்கு எடுக்கிற மாதிரி வச்சிங்கல்ல, இதுதான் திராவிடம். திராவிடம் வெண்டிங் மிஷின் சரக்குறதுல மாலில் இருந்த அது ஒரு இது, அது ஏற்கனவே முன்னாடியிலேருந்து இருக்குது அப்படின்றாங்க. திமுக வந்த காலத்துலேருந்து அது இருக்க தான் செய்யுது சரக்கு இது பண்ணுறது. நான் கேட்குறது அதிமுக காலத்துலேயும் இருந்திருக்கு, எல்லா காலத்துலேருந்து தான் குடிக்க வைக்கிறீங்க. அதுக்கு தானே இப்போ எல்லா பிள்ளையும் வந்து நீங்கள் வந்து அடிச்சு தரத்துங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எனக்கு என்னன்னாக்க, அரசு பள்ளிகளில் இப்படி ஒரு மன்றத்தை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? என் பிள்ளைகள் ஏன் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்? ஏன் தாத்தா பாட்டியோட வரலாறு என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு, அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயம் சொல்லிக் கொடுக்குறான்னு ரைட்டு. நீங்கள் என்ன பெரிய சைக்கிளிஸ்டிங்னு சொல்லி உங்களை செஞ்சு சொல்லிக் கொடுக்கணும் சொல்ல சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்கள். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசுனீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றிகளோ.